மூன் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8 வருடங்களாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் மூடியே கிடக்கும் ரேஷன் கடை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் திறக்கப்படாத அவலம். இதுகுறித்தான சிறப்பு செய்தியை இப்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேரூராட்சியில் 8 மற்றும் 11 வார்டுகளுக்கு உட்பட்ட முத்துகிருஷ்ணா அவென்யூ, கெங்கையம்மன் கோயில் தெரு, கீழாண்டை கொள்ளைமேட்டு தெரு, டான்ஸ்பேட்டை தெரு, மேலாண்டை கொள்ளைமேட்டு தெரு உட்பட 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் 700க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் கீழ் வெங்கடாச்சாரி தெரு மற்றும் பாவோடு தோப்பு தெருக்களில் உள்ள ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்கி வருகின்றனர். இதில் முத்துகிருஷ்ணா அவென்யூ, டான்ஸ்பேட்டை தெரு, கீழாண்டை கொள்ளைமேட்டு தெரு, கெங்கையம்மன் கோயில் தெரு ஆகிய தெருக்களில் வசிக்கும் 250க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் கீழ் வெங்கடாசாரி தெரு, பாவோடு தோப்பு தெருக்களில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வாங்க வேண்டிய அவலநிலை உள்ளது. உத்தரமேரூர் 8வது வார்டுக்குரிய நியாயவிலை கடை புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் 2012 புதிதாக கட்டப்பட்ட இந்த கடையில் இன்னமும் ரேஷன் கடை தொடங்கப்படவில்லை. இது சார்ந்து பொதுமக்கள் மிகவும் சிரமப்பட்டு தொலைவாக சென்று ரேஷன் பொருட்களை வாங்கியிருப்பதால் வாங்கிக் கொண்டிருந்ததனால் 2015 நாங்கள் கோரிக்கை வைத்தோம். தங்கள் பகுதியில் ரேஷன் கடை இல்லாததால் 4 தெருக்கள் கடந்து சென்று ரேஷன் பொருட்கள் வாங்கும் அவலநிலை உள்ளதாக வேதனை தெரிவித்த நிலையில் தங்கள் பகுதிக்கென புதிய ரேஷன் கடை அமைத்துத் தர வேண்டி கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து கடந்த 2012 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் முத்துகிருஷ்ணா அவென்யூ பகுதியில் புதியதாக ரேஷன் கடை கட்டப்பட்டது. ஆனால் இந்த ரேஷன் கடை கட்டப்பட்டு 8 ஆண்டுகளாகியும் இதுவரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாததால் வேதனையடைந்த மக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். புகாரை அடுத்து ரேஷன் கடையை விரைவில் திறக்க கோரி ஆட்சியர் உத்தரவிட்டார். ஆனால் ஆட்சியர் உத்தரவிட்டும் இதுவரை ரேஷன் கடையை திறக்காமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் செய்யும் அதிகாரிகள் மத்தியில் இனி வேறு எங்கு சென்று புகாரளிப்பது என கண்ணீர் மல்க வேதனை தெரிவிக்கின்றனர். முத்துகிருஷ்ணா அவென்யூல வந்து ரேஷன் கடை கட்டியிருந்தாங்க. அது வந்து கட்டி 2012 கட்டினாங்க. இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. மாவட்ட ஆட்சியும் உத்தரவிட்டாங்க. ஆனால் வந்து அந்த ரேஷன் கடை ஓப்பன் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல வந்து வண்டியெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இதனால வந்து ஜனங்க வந்து 2 ரேஷன்களில் தான் எல்லா பொருளும் பிரித்து விட்டுருக்காங்க. அங்கே போய் வாங்கியிருக்காங்க. ரொம்ப அவதிப்படுறாங்க. எப்போ போனாலும் இப்போ வேலைக்கு போடுறவங்களுக்குலாம் அவங்களாம் டைம் இருக்காது இல்லைங்களா? எப்படி வாங்குவாங்க? ஏன் இந்த கடையை திறந்து அவங்க இது சம்பந்தமாக பலமுறை பொதுமக்கள் முறையிட்டும் அரசு இதில் கவனம் செலுத்தவில்லை. மாவட்ட நிர்வாகமும் மற்றும் அரசாங்கமும் இதில் உடனடியாக தலையிட்டு ஏற்கனவே கட்டப்பட்டு திறக்கப்படாத நிலையில் உள்ள இந்த புதிய கட்டிடத்தை திறந்து பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் ரேஷன் கடை விநியோகத்தை அந்த கடையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். இது பொதுமக்களுக்கு மிக பெருத்தளவில் பயனளிக்கும். மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அரசாங்கம் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படுவது அதிகாரிகளின் கைகளில்தான் உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுப்பார்களா என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. மூன் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் செய்தியாளர் மனோகர். துல்லியமாக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் .com யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். மூன் செய்திகள்.